சாட்சிகள் எப்பொழுதும் நம் மூடு கூட இருக்க வேண்டும். நாம் எதற்கு சாட்சினா என்ன, எதற்காக, பர்பஸ் ட்ரிவன் லைஃப், எதற்காக நாம் இங்க இருந்து கொண்டிருக்கோம், எதற்காக நான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கேன், எதற்காக நான் இந்த டிராவல் பண்ணேன், எதற்காக இந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு பர்பஸ் தான். ஏற்கனவே சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட சகோதரன் சொன்ன மாதிரி அவரை அறிவிக்கும்படி என்னுடைய வாழ்க்கையின் முகாந்திரம் என்ன, இத்தனை ராஜாக்கள் அற்ப ஆயத்துள்ள போறாங்க, அவமானப்படுத்தப்படுகிறார்கள், நிந்திக்கப்படுகிறார்கள், எதற்காக, தேவனுக்கு என்ன ஆசையா இந்த மாதிரி எல்லாம் தண்டனைகளை இடத்துல வரவழைக்கும்படி. இதெல்லாம் பார்த்தாவது எங்கு நாம் நம்முடைய அன்பை விட்டோம், எங்கு நாம் தடம் புரண்டோம், சமூகமாக எப்பொழுது நாம் தடம் புரண்டோம் என்று சொல்லி மனித இவங்க அழைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் உணர்ந்து திரும்ப வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். ஆனா அவர்கள் வந்த மாதிரி இல்லை. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. உடைய திவ்ய காட்சிகளை தியானிக்க எங்களை பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், உடைய கிருபையினாலே நிறைத்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா காட்சிகளும் திவ்யமாக இருப்பதில்லை. ஆனால் அந்த காட்சிகளை நாம் தியானிக்கும் போது அதுல இருக்கிற செய்திகள் நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய இதயத்தை உணர்ந்து கொள்வதற்கும் நமக்கு வந்து வாய்ப்பு அளிக்கும். திவ்யங்களாய் காட்சிகள் இல்லாவிட்டாலும் அந்த காட்சிகளின் சாராம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே திவ்ய முடிவுகளை கொண்டு வரும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரெண்டு நாளாகவும் 36வது வசனம், 36வது அதிகாரம் 1-20 வசனங்கள். யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1-20 வசனங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யோவகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாக இருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பெயரை யோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்துக்கு கொண்டு போனான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோன் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவறுப்புகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோயாக்கீம் ராஜாவானான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறுவருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும்
எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இறக்கம் உள்ளவராக இருந்தபடியால் அவரிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டி செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய எல்லாம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பு விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சம்பவங்கள் நமக்கு திவ்ய உணர்வை அளிப்பதில்லை, ரொம்ப சோகமாய் இருக்கிறது. நிறைய ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள், ரொம்ப அற்ப ஆயுசிலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கா இருந்தது இவருடைய வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், தேசம் தேவனை மறப்பது வேறு, ராஜா மறப்பது வேறு. ராஜாக்கள் அநேக நேரங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னா தேவனை மறந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தேசம் தேவனை மறந்து விட்டது என்று நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு பரிதாபமாய் இருக்கிறது. ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அதனால அவங்களுடைய ராஜாக்களை எல்லாம் ரொம்ப பயங்கரமாய் அவங்க வாழ்க்கையில வந்து சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. 3 மாதங்கள், 11 வருடங்கள், 8 வருடம், இதெல்லாம் சாதாரணமாய் இருக்கிறது. நமக்கு ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே தள்ளாடுபவனாய் இருக்கிறான். அவனுக்கு தெரியல எப்படி தன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டி செல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. முழுக்க முழுக்க அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம வந்து வெட்கப்படுவதில்லை. ஆனா இந்த கடவுளை விட்டு விலகி போனவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடவுளை விட்டு விலகி போனவருடைய வாழ்க்கை அவர்களுடைய சொந்த அறிவை சார்ந்து இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு பாதுகாப்பு வளையம் அவங்களை விட்டு நீக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு பிலீவராயிருந்து கடவுளுக்குள் நன்றாக வாழ அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் அவர்கள் நிலைத்து இருக்கிற மனிதர்கள் வந்து விழுந்து போன பிறகு அவர்கள் தங்களுடைய அந்த ஆதி அன்பை விட்ட பிறகு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்?
அபரிதாபமாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுடைய வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை ரொம்ப கொடியதாக இருக்கும். ஏன், அதாவது கடவுளுடைய மனிதர்களுக்கு கடவுளும் அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கையும் தான். இதுக்கு மேல இதுக்கு அப்புறம் இதுக்கு குறைவா எதுவுமே கிடையாது. இப்போ தேவனை அறியாத மனிதர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு வந்து எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க சமாதானமாய் நிறைய வருடங்கள் ஆண்டு கொண்டிருந்திருக்கிறாங்க, அப்படியே இறந்து விட்டார். ஆனா தேவனை சார்ந்து வாழ வேண்டிய ஜனங்கள் மட்டும், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிற மனிதர்கள் மட்டும் ஏன் அவங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி வரும்போது, தேவனை அறியாத ஜனங்களுக்கு இருக்கும் வீழ்ச்சியை விட அது மகா பயங்கரமாய் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கும் தீய சக்திகள் இருப்பு இருள் நூல் சூழ்ந்த காரியங்கள் இருக்கும் காரியங்கள், தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய வெறுப்பை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா. ஏன்னா அவனுடைய ராஜ்யத்தை விட்டு நாம அவருடைய ரத்தத்தில் நான் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று நம்பி நம்ம வேற ஒரு இடத்திற்கு வந்துவிட்டோம். அப்போ இந்த ஒரு பெட்ராயல், அதாவது சாத்தின் உடைய இதயத்தில் இது மாபெரும் துரோகம் என்றுதான் அவன் நினைத்துக் கொண்டிருப்பான். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பக்கம் வந்துட்ட பிறகு, அவருடைய புண்ணியத்திற்குள்ளாகவோ அவருடைய ஆச்சரியகரமான ஒளிக்குள்ளாக வந்த பிறகு திரும்ப மறுபடியும் அவனுடைய பாதைக்கு, இருளின் மகனின் பாதைக்கு நாம திரும்பி செல்ல தலைப்படுவோம் என்றால் நமக்கு அங்கு வரவேற்பு நன்றாக இருக்காது. இதுதான் வந்து தேவனை விட்டு விலகி போகிற மனிதர்கள் கடவுளுக்குள் வரும்போது எப்படி வரவேற்கப்படுவார்கள். தேவனிடத்திலே பிசாசின் வல்லமைக்கு தப்பி ஓடி போன பிறகு திரும்ப சில பேர் அவனிடத்துல போகிறார்கள், அப்போ தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவன் திரும்ப வரும் மனிதர்களை பார்த்து அவர் தண்டிப்பதில்லை, தான் வித்தியாசம் பாரு. அதனாலதான் அவர் வந்து இந்த இளையகுமாரன் அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லும்போது அவர் எப்படி சொன்னார்னா, அவமானப்படுத்திவிட்டான் இளையகுமாரன். எல்லா ஆஸ்திகளும் எனக்கு வர வேண்டியதெல்லாம் எனக்கு வரணும்னு டிமாண்ட் பண்ணால் எல்லாம் அவர் பொறுத்து கொண்டார். எல்லாவற்றையும் அழித்து விட்டு திரும்ப வந்து கொண்டிருக்கிறான், வந்துட்டான். இப்போ அவனுக்கு மன்னிப்பு தேவைப்படுகிறது இல்லையா. தேவன் மன்னித்து அது ஆண்டவர் வந்து இதா, அதாவது அவனுடைய தந்தைக்கு தன்னை வந்து ஒப்புமைப்படுத்தி இருக்கிறதுனால அவர் அந்த தகப்பன் வந்து எல்லாவற்றையும் மன்னித்து தன்னுடைய வீட்டுக்குள்ளாய் அவனை எடுத்துக்கொள்வதை பார்க்கும். ஆனால் இதே வந்து ஆண்டவரும் அப்படித்தான், நம்ம பெட்ராய் பண்ணிட்டு போனா கூட திரும்ப வரும்போது நம்மை அணைத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம. ஆனா இந்த பெட்ராயல் டயத்துல ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, ஒரு விண்டோ டைம். அப்ப நம்ம எங்க இருக்கோம், எங்க நிச்சயமா இருப்போம் என்றால் பொல்லாந்தனுடைய கூடாரத்துல இருப்போம். அப்போ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், நம்முடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கும். அப்படித்தான் இளையகுமாரனுக்கும் இருந்தது. பன்றிகளுக்கு கொடுக்கும் உணவை வைத்து அவனை அவமானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்தவராக இயேசு சொன்னார், நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன். நான் எனக்காக வரவில்லை, உங்களுடைய ஜீவனுக்காக வந்திருக்கிறேன், உங்களுடைய ஜீவன் உங்களில் பரிபூரணப்பட வந்திருக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜீவனுள்ள தேவனாய் உலாவி கொண்டிருக்கிறார். ஆனால் திருடர்கள் அப்படி அல்ல, பிசாசு அப்படி அல்ல. அவைகள் எதற்காக வருகிறது, கொலை செய்யவும் களவாண்டி கொண்டு போகவும் வருகிறது. நமக்குள்ள இருக்கிற ஜீவனை உறிந்து கொள்ள வந்து அவைகள் தயாராக இருக்கிறது. ஆனா மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான இருளின் ஆட்சிக்கு அதிகமாக விரும்புகிறார்கள். ஏன் விரும்புகிறார், இத்தனை, அதாவது இவங்க அப்பா யோகாசுடைய அப்பா
வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா எதுக்காக வந்து அவன் அந்த மாதிரி மோசமாய் நடந்து கொண்டே இருக்கிறான் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் யோகாசுடைய புதல்வர், அவன் வந்து ஏன் திரும்ப மறுபடியும் விக்கிரகத்தின் பக்கம் போறான் அப்படின்னு நமக்கு தெரியாது. எல்லாம் சிறு சிறு வாலிப பையங்க, ஆனால் அவருடைய நெஞ்சம் எல்லாம் விக்கிரகத்தின் பக்கம் இருக்கிறது. தேவன் பக்கம் அவர்களிடத்துல வந்து ஒரு ஆர்வம் இல்லை. இது வந்து வழி வழியாய் மோசமாய் அவருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடந்தால் கூட திரும்ப திரும்ப அவர்கள் வந்து விக்கிரகத்தை நாடி போகிறார்கள். அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது விக்கிரகத்துக்கு மேல மனிதர்களுக்கு இருக்கும் கவர்ச்சி. அதற்கு காரணம் என்றால் விக்கிரகமாய் இருந்து கொண்டிருப்பது அவர்கள்தான். அதாவது விக்கிரக வழிபாடு நம் இடத்துல காணப்படும் என்றால் நம்மை நாமே வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் தான் அதை உருவாக்கினது இல்லையா? உருவாக்கியவன் உருவாக்கினவற்றை விட பெரியவன் அல்லவா? நாம் உருவாக்கி ஒன்றை வைத்திருக்கிறோம், அதை நாம் வழிபடுகிறோம் என்றால் நாம் உருவாக்கியதை நாம் வழிபடுகிறோம் என்று அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா நம்மை நாமே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நம்மை நாமே புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் நான் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற மனிதர்கள், அந்த விசுவாச பரிசுத்த ஜனம், அவர்களுடைய வாழ்க்கை தேவனை அறிந்திருக்கிறதே. அவர்களிடத்துல வந்து விக்கிரகங்கள் உள்ளே வருவதில்லை. ஏனென்றால் தங்களை விட, தங்களை அவர்கள் நேசிப்பதை விட தேவனை அதிகமாய் அவர்கள் நேசிக்கிறதுனாலே விக்கிரகங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கமாகாதபடிக்கு காத்துக் கொள்கிறார்கள். வேதத்துல போட்டிருக்கு, பரிசுத்த வசனத்தினாலும் தங்களுடைய சாட்சிகளினாலும் தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தாமல் இல்லையா? பரிசுத்த வசனம் அவர்களுடைய சாட்சி. நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி பயங்கரமான விக்கிரக டிராப்ல இருந்து நம்ம தப்பித்து வைக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சாட்சிகள் எப்பொழுதும் நம் மூடு கூட இருக்க வேண்டும். நாம் எதற்கு சாட்சினா என்ன? எதற்காக? பர்பஸ் ட்ரிவன் லைஃப். எதற்காக நாம் இங்க இருந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக நான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கேன்? எதற்காக நான் இந்த டிராவல் பண்ணேன்? எதற்காக இந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன்? ஒரே ஒரு பர்பஸ் தான். ஏற்கனவே சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட சகோதரன் சொன்ன மாதிரி அவரை அறிவிக்கும்படி என்னுடைய வாழ்க்கையின் முகாந்திரம் என்ன? இத்தனை ராஜாக்கள் அற்ப ஆயத்துள்ள போறாங்க, அவமானப்படுத்தப்படுகிறார்கள், நிந்திக்கப்படுகிறார்கள், எதற்காக? தேவனுக்கு என்ன ஆசையா இந்த மாதிரி எல்லாம் தண்டனைகளை இடத்துல வரவழைக்கும்படி? இதெல்லாம் பார்த்தாவது எங்கு நாம் நம்முடைய அன்பை விட்டோம், எங்கு நாம் தடம் புரண்டோம், சமூகமாக எப்பொழுது நாம் தடம் புரண்டோம் என்று சொல்லி மனித இவங்க அழைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் உணர்ந்து திரும்ப வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர்கள் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். ஆனா அவர்கள் வந்த மாதிரி இல்லை. பயங்கரமான காரியங்கள் அவர்களிடத்துல இருந்தால் கூட அதையெல்லாம் சகித்து விட்டு விக்கிரகங்கள் தங்களுக்கு வந்து வெற்றிகளை தரும், தங்களுடைய ராஜ்யத்தை நடத்தி செல்லும், தங்களுடைய ஆயுள் சக்கரத்தை ஆசீர்வதிக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்கிரகத்தின் பக்கம் வந்து போகிறவர்கள் தங்களை தாங்களே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்றால் விக்கிரகங்களை வந்து நம்ம மேனுபுலேட் பண்ணலாம் இல்லையா? தேவனை வந்து நம்ம மேனுபுலேட் பண்ண முடியாது. நம்ம விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அவரை நம்ம வந்து மாற்றிக்கொள்ள முடியாது இல்லையா? ஆண்டவர் வந்து ஒரு பர்சன், அவருக்கு வில் இருக்கு, அவருக்கு எழுத்துல போட்டிருக்கு, அவருக்கு அன்பால மகிழ்ச்சியால நம் மீது பிரியமாய் இருப்பதையும் போட்டிருக்கு, அவருக்கு கோபம் உண்டாக்கினார்கள் என்னும் போட்டிருக்கு, கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று போட்டிருக்கிறது. பர்சன், அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் விக்கிரகத்தை ஏன் விரும்புகிறேன் என்றால் நான் சொன்ன மாதிரியெல்லாம் அது கேட்கும்.
பதில் கூட சொல்லாரு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அவருக்கு நம்மை குறித்து எதிர்பார்ப்புகள் இருக்கிறதே இல்லையா? யோபுவை குறித்து பார்க்கிறோம். அப்ப யோபு வந்து என் தாசனாகி யோபின் மேல் கை கண் வைத்தாயோ, அப்போ உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியும். சாத்தான் வந்து அவன் சொல்றான், இல்ல இதெல்லாம் எடுத்துருங்க, அவன் உங்களை மறுதளிப்பான் என்று சொல்லி அவன் மறுதளிக்காமல் தேவனுக்கு பிரியமா இருந்ததை பார்க்கிறோம். இந்த பிஹேவியர் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்கிறது, உகந்த வழியாக இருக்கிறது. To choose God and say no to the world. இத்தனை ராஜாக்களும் தங்களுடைய வாழ்க்கையை உற்று பார்த்திருந்தார், தங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையை உற்று பார்த்திருந்தார், நிச்சயமாக தடவியாவது தேவனை கண்டுகொண்டிருப்பார்கள். ஆனா அவங்க வந்து அந்த தருணத்தை இழந்து விடுவதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படும் தருணங்கள் இழந்து போகாத தருணங்களாய் இருக்க வேண்டும். எத்தனையோ நல்ல ராஜாக்களை எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? எசேக்கியாவை பார்க்கிறோம், அற்புதமான ராஜா. ஜோசபத்தை பார்க்கிறோம், அருமையான ராஜா. தேவனை நேசிப்பதே தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாய் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நேசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்கிறதா? எப்பொழுதும் நாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோமா? எப்பொழுதும் அவரை தியானித்துக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய சிந்தை நமக்குள் இருக்கிறதா? அந்த சிந்தை நமக்குள் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கும் முடிவுகளை அது பாதிக்கிறதா? கிறிஸ்து வந்து பாருங்க, தேவனை அதிகமா நேசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டெம்டேஷன் இருந்ததே கிடையாது. தாவீதை கூட பார்க்கலாம், எங்கேயாவது தாவீதுக்கு வந்து வேற சில பிரச்சனைகள் இருந்தது, எங்கேயாவது வந்து அவனுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் கர்த்தர் அவர் ஒருவரா இல்ல வேற யாராவது இருக்கிறாங்களான்ற மாதிரி டைலமா அவனுக்கு வரவே இல்லை. ஏன் வரவில்லை? ஏனென்றால் அவனுடைய இதயம் அன்பினால் நிறைந்திருந்தது. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பார்த்த ராஜாக்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லாம நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கும் போது அவருடைய அன்பினாலே நம்மை என்ரிச் பண்ண வேண்டும். நம்ம வந்து நிறைந்து இருக்க வேண்டும். அந்த நிறைவு தன்னை தூய்மையாக்கி அவர் மேல உள்ள ஒரு விசுவாசத்தினாலே நம்மை வளர்த்து அவருடைய கிருதிகளுக்குள்ளாய் நிச்சயமாய் நடத்தும். அன்பாண்டவரே, இந்த நாளுக்காக இந்த சுதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, இந்த அற்பு ஆயுசிலை முடிந்து போன இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கை மாதிரி இல்லாம சுவாமி, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாய் தனித்து இருக்க உதவிச்சதனும், உபயோகமாக இருக்க உதவிச்சதனும், இந்த இரக்கங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். உடைய சத்திய பாதையிலே, நித்திய பாதையிலே நாங்கள் நடக்கும்படியாய் கர்த்தர் எங்களுடைய வழிகளை தந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் அகன்று போகட்டும். உமக்கு பிரியமான ஆண்டவரே, காரியங்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்தல். இயேசுவின் நாமத்திலே கிட்ட நல்லது. ஆமென், ஆமென், ஆமென்.